Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கடை வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க thumbnail-ல வந்து பார்த்திருப்பீங்க. அதாவது Yamaha-வின் தலைவன். அது யார் அப்படினு பாத்தீங்கன்னா Yamaha R1M. நம்ம சேனல்ல வந்து ரீசன்ட்டா வந்து R series, Yamaha R series பத்தி வந்து பேசியிருப்போம். அத பத்தி நீங்க என்ன பார்க்கல அப்படினா description-ல லிங்க் கொடுக்கிறேன். கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து R series பத்தி ஓவரால் பைக்ஸ் வந்து பேசியிருந்தோம். ஆனா R series உடைய லாஸ்ட் அதாவது டாப் பைக் R1M அந்த பைக் வந்து அந்த பைக்கை பற்றி வந்து நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து பேசவே இல்லை. ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார்னா Yamaha R1M எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ நான் Yamaha R1M பற்றி ஏன் R சீரீஸில் பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து நான் இழுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசலை. ஸோ கவலை வேண்டாம், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா Yamaha R1 பற்றி வந்து நம்ம வந்து பேச போகிறோம். அந்த பைக்கினுடைய ஸ்பெசிஃபிகேஷன், டாப் ஸ்பீடு, ப்ரைஸு அதை பற்றியும் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1-ஐ கம்பேர் பண்ணும்போது R1M அந்த எம்மில் என்னடா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு Yamaha R1M ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். இந்த பைக்கினுடைய இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 998cc வந்து கொடுத்துருக்காங்க. நியர்பை 1000cc அப்படின்னு சொல்லலாம். R1 அப்படின்னு வரதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்குடைய ஃபியூல் டைப் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 12 km/l தான் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் R1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 to 15 km/l கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 cylinders வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 4 pistons. கூலிங் சிஸ்டமை பொறுத்தவரை இந்த பைக்கில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா 6-speed மேனுவல் கியர் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. R1-லையும் இதே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 17 liters வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் ரேஞ்ச் வந்து பார்க்கும்போது 255 km போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைடிங் ரேஞ்ச் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிங்க, எவ்வளோ தூரம் பண்ணி நிறுத்தாமல் ஓட்ட முடியும் அப்படின்றத ரைடிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இந்த பைக்கில் வந்து பார்க்கும்போது 255 km போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங்கை பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 320 mm டிஸ்க்கும், ரியரில் வந்து 220 mm டிஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் தரைமட்டத்திலேருந்து இன்ஜினியர் கூடிய ஹைட் தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு இந்த பைக்கில் வந்து பார்க்கும்போது 130 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 860 mm வந்து கொடுத்துருக்காங்க. பட் R1-ல வந்து பார்த்திங்கன்னா 855 mm தான் வந்து கொடுத்துருப்பாங்க. R1-ஐ கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் வந்து ஒரு 5 mm ஹைட் அப்படின்னே சொல்லலாம். இந்த பைக்குடைய ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர் அதாவது RPM, அதுக்கடுத்து ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. கியர் இண்டிகேட்டர்ஸும் வந்து டிஜிட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. கிளாக் வசதியும் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த பைக்கினுடைய சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ரேசிங் சஸ்பென்ஷன். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணுற ரோடு கண்டிஷன்ஸ், அதாவது ரோடு கண்டிஷன்ஸ் வந்து கரடு முரடாக இருந்தாலும் சரி, அதாவது நார்மலாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்கடுத்து பைக்கினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamaha சிப் கண்ட்ரோல்டு த்ரோட்டல், இதை YCCT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ETS. இது வந்து பார்த்திங்கன்னா பைக்கினுடைய டாப் ஸ்பீடுக்கு நீங்கள் வந்து போகணும், டாப் எண்டுக்கு வந்து போகணும், நார்மல் ட்ரைவ் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. T வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத் ட்ரைவ் இருக்கணும், எஃபிஷியன்சியும் நல்லா கொடுக்கணும், ஃபியூல் எஃபிஷியன்சியும் நல்லா கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த மோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் மோட். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்போர்ட் மோட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரேஸ் ட்ராக்கில் போகிறதுக்கு தான் வந்து ஸ்போர்ட் மோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்ட் சிஸ்டம், இதை QSS அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கியரை அப் ஷிஃப்ட் பண்ணும்போது கிளச்சை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், கிளச்சை பிடிச்சி கியரை மாற்றினா என்ன, கிளச்சை பிடிக்காமல் கியரை மாற்றினா என்ன, எதாக இருந்தாலும் அப் ஷிஃப்ட் தான்ற ஆக போகுது அப்படின்னு, அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் தான்ற ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம். பட் அங்கே தாங்க விஷயம் இருக்குது. அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அதாவது நீங்கள் கிளச்சை பிடிச்சி கியரை மாத்திர எடுக்கிற டைமை விட கிளச்சை பிடிக்காமல் கியரை மாற்றும் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளவோ கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகி சேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே கைஸ், fourth interesting specification என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடு கண்ட்ரோல் சிஸ்டம். இது SCS அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரேஸ் ட்ராக்கில் பயணம் செய்யும்போது நிறைய கிராஸ் செக்ஷன்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் வந்து நிறைய ஸ்லைடிங் பண்ணிகிட்டே ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிரைவிங் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கம் தான் இந்த ஸ்லைடு கண்ட்ரோல் சிஸ்டமோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே கைஸ், எவ்வளோ நேரம் R1M உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ R1 கம்பேர் பண்ணும்போது R1Mல என்ன நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா R1 வந்து 20 lakhs வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்ஷோரம் ப்ரைஸாக வந்து சொல்லியிருக்காங்க. R1M வந்து பார்த்திங்கன்னா 33 lakhs வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்ஷோரம் ப்ரைஸு. இந்த ப்ரைஸ் வேரியேஷன் ஏன் R1M வந்து இவ்வளோ விலை மதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிசி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் தான். அதுக்கடுத்து பிஸ்டன்ஸ், சிலிண்டர்ஸ் எல்லாமே சேம் தான். கியர், டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரையும் சேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜும் நியர்பை தான் வருது. அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட்ஸ் R1ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் R1Mல வந்து LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ R1 கம்பேர் பண்ணும்போது R1M வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்பீடு R1னுடைய டாப் ஸ்பீடை விட R1Mனுடைய டாப் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R1னுடைய ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தின பொருட்களை விட R1Mக்கு பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே மிகவும் வெயிட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் R1க்கு பயன்படுத்தின பொருட்களோட R1Mக்கு பயன்படுத்தின பொருட்கள் வந்து ரொம்பவே காஸ்ட்லி, அதாவது விலை மதிப்புள்ளது, வெயிட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா R1M வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரைடிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா R1 தான் அதிகமாக போகுது. 646 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் R1M வந்து பார்த்திங்கன்னா 255 கிலோமீட்டர் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சீட்டிங் ஹைட்டில் வந்து வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. R1ல வந்து பார்த்திங்கன்னா 855 மில்லிமீட்டரும் R1Mல வந்து பார்த்திங்கன்னா 860 மில்லிமீட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்னுடைய ஸ்பீடுக்கான இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏரோ டைனமிக்ஸ். R1 விட R1Mனுடைய ஏரோ டைனமிக்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஏரோ டைனமிக்ஸ்னால் அந்த பைக்னுடைய வடிவமைப்பு. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா Yamaha பைக்ஸை பற்றி வந்து நிறையவே பேசிட்டோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனல் வந்து Yamaha பற்றி வந்து பேச மாட்டோம். சப்போஸ் Yamaha ஏதாச்சும் புது பைக்ஸ் லான்ச் பண்ணால் கண்டிப்பாக அதை பற்றி வந்து நம்ம வீடியோ வந்து போடலாம். அது பிரச்சனையே வந்து கிடையாது. நம்ம சேனலோட நீங்கள் இன்னும் நெருங்கி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போட்ட வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே கைஸ், இதோட பெட்டரான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குருநாதன்.